வெல்கம் டு சவுண்ட் பிளே சிஸ்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோலார் ஹோம் யூபிஎஸ். இதை த்ரீ சிஎஃப்எல் லைட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு எல்இடி கொடுத்துருக்காப்புல. இதில் வந்துட்டு நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை ஆன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு மோர் தென் 20 ஹவர்ஸ் இது போகும். இது வந்து 45 வாட்ஸ், அதாவது 3 சிஎஃப்எல், 15 வாட்டில் 3 சிஎஃப்எல் போட்டுக்கிடலாம். இன்புட் வால்டேஜ் வந்து உங்களுக்கு 220 கொடுத்தாச்சுன்னா, நம்ம இதில் 12 வால்ட் பேட்டரி, இந்த பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். 12 வால்ட்டு 7 AH பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம 230 கொடுத்தாச்சுன்னா, உள்ள உள்ள போர்டு வந்து இதை சார்ஜ் பண்ணி இதில் இருந்து அவுட்புட் வந்து 230 அவுட்டாக வெளியே கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இந்த 3 சிஎஃப்எல் யூஸ் பண்ணிக்கலாம், அட் த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 3 சிஎஃப்எல் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 8 hours 9 hours க்ளீனாக இது மூவ் ஆகிட்டுருக்கும். இதுலேயும் 3 கலர்ஸ் இருக்குது, ரெட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர். நான் இதை இப்போ ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இதனுடைய ஃபியூச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆயிடுது. இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சோலார் போர்டை வச்சு 12 வால்ட் இன்புட் இதில் கொடுத்துக்கலாம். ஒரு டிசி வால்டேஜ் அவுட்புட் எடுத்து உங்களுக்கு சாதா ஃபேனை வந்து டிசி ஃபேனை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். சின்ன ஃபேனாக இருக்கும், ஒரு 5 inch ஃபேனு 6 inch ஃபேனை யூஸ் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது என்னென்னா, இதில் வந்து சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் சுவிட்ச் கொடுத்துருக்காப்புல, இந்த லைட்டுக்காக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காப்புல, இன்னும் 3 பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா, உங்களுக்கு 45 வால்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவுட்புட் இருக்கும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிடலாம், உங்களுக்கு எங்கேயும் தூக்கிட்டு போய் இது பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லா சின்ன சின்ன கடைகளில், கரண்ட் இல்லாத கடைகளெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. நல்ல பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நார்மலாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வீட்டுகளில் கரண்ட் அடிக்கடி போகிறதுனால இதையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபைபர் பாடி தான், டக்குன்னு கீழே விழுந்தாலும் இது உடையாது. இதனுடைய இதை நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காணிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் போட்டு காணிக்கிறேன் பாருங்கள், 12 வால்ட் பேட்டரியை மாட்டியாச்சு, போட்டு காணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லைட்டுமே உங்களுக்கு மேக்ஸிமம் 7 வாட்ஸு பிரைட் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டுலே உங்களுக்கு ஈஸியாக சமாளிக்கலாம். சில ஒரு 10 ரூமெல்லாம் ஈஸியாக சமாளிக்கலாம். அதுபோக என்னென்னா, உங்களுக்கு நான் ஒரு 20 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டை ஆப்ரேட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து என்ன பியூட்டினா, உங்களுக்கு வந்துட்டு இந்த டைரெக்டாக இதை நீங்கள் கரண்ட்டில் சுருவி சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கும். கரண்ட் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டில் ஒர்க் ஆயிரும், சேஞ்ச் ஓவர் ஆயிரும். கரண்ட் போயிட்டுனா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இது ஏறிய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.